விஷுவல் எஃபெக்ட்ஸில் ரொம்பவே ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் வந்து எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயராவது எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது ஆசையாக இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி கம்போஸ்டிங்காக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்ஸாவது எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு ஃபயர் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு விஷுவலைஸாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும். நார்மலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் ஒன்லி இப்போ மாடலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடலிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆஃப்டர் தட் டெக்ஸ்டரிங் பண்ணுவாங்க, ஆஃப்டர் தட் அனிமேஷன் சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி ஃபீல், ஒரு நார்மலாக வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஃபயரில் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறப்பையும் சரி எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி ஃபீல்டில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது சாஃப்ட்வேர் கிடையாது. ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா தியரியில் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் டைனமிக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட்ஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இது கிடையவே கிடையாது. மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும். பட் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் லாஜிக்ஸ் இல்லாமல் ஒர்க் அவுட்டே ஆகாது சுத்தமாக. உங்களுக்கு ஒரு ஃபயர் நீங்கள் க்ரியேட் பண்ண போறீங்க, அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அது கிராவிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும், நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே சரி அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி கிராவிட்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் டெக்னிக்கல் வேர்ட் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டைனமிக்ஸ் இதோட நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த சாஃப்ட்வேர் ஆரம்பிக்குது? இப்போ ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே எஃபெக்ட்ஸ் இருக்குது, பிளெண்டர் மாயா ஹுடினின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட 3D சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபயர் ஸ்மோக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் க்ரியேட் பண்ணலாம். பட் நான் ப்ரொஃபஷனலாக கிக் ஸ்டார்ட் பண்ணுவேன் என் கரியரை, அதுக்கு எந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஹுடினி. ஸோ ப்ரீவியஸாக வந்து மாயா இருக்கலாம், அதுக்கு மாதிரி வேறு சாஃப்ட்வேர் இருக்கலாம், ஸோ எல்லாருமே அதில் வந்து எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு கரண்டாக ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணும் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஹுடினி இஸ் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹுடினி மட்டும் லேர்ன் பண்ணால் போதுமா, மற்ற சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணவே வேண்டாமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஹுடினி இஸ் த மெயின் சாஃப்ட்வேர், அதை தாண்டி நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாயா தெரிஞ்சுக்கணும், மாயாவோட இன்டர்ஃபேஸ் அண்ட் பேசிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஹுடினியில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அதை அப்ரூவ் பண்ணுறப்ப சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் மாயாலே கொஞ்சம் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், மாயாவோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக மாயாவோட இன்டர்ஃபேஸ் அதோட பேசிக் பாலிகன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக எடுத்தோன்னே எஃபெக்ட்ஸ் கற்றுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 3D அப்படின்னு டச் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் அதோட மாடலிங் டெக்ஸ்சரிங் இதோட பேசிக் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிக்கலாம், பிளெண்டராக இருக்கட்டும், எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிக்கோங்க, பட் கான்செப்ட் ஒன்று தான், அந்த பாயிண்ட்ஸ் அந்த பாலிகான்ஸ் இதெல்லாம் எப்படி அனிமேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாலிகான்ஸை வந்து இது கிரியேட் பண்ணுறது, டெக்ஸ்டரிங் ஆட் பண்ணுறது, பேசிக் அனிமேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3Dயோட பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் எப்படி லேர்ன் பண்ணுறது. இப்போ நான் ஹுடினி தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹுடினி எப்படி நம்ம லேர்ன் பண்ண முடியும்? ஸோ நான் பே பண்ணி எங்கேயாவது படிக்கணுமா இல்லை எனக்கு மென்டார் தேவையா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்தோடனே கண்டிப்பாக மென்டார் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டேட்டா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் பை பண்ண வேண்டிய சிஸ்டம், சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். சிஸ்டம் இல்லாமல் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு சிஸ்டம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடுத்தோன்னே வந்து பே கோர்சஸ் பேராதீங்க என்றைக்குமே. ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே பே கோர்சஸ் போனீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ராவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் ஏகப்பட்ட டியூட்டோரியல்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு 1-3 மந்த்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபெமிலியர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் வேணும், எக்ஸ்ட்ரா டோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து நெட்டில் ஆன்லைனில் பார்த்து பேபிள் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றில் ஸ்ட்ராங் ஆகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ஸ்மோக் வாட்டர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று நீங்கள் பண்ணி பார்க்குறத விட ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபயர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபயர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது ப்ராக்ரஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபயரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வாட்டர் இந்த மாதிரி
தனித்தனியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்து சும்மா நம்ம டியூட்டோரியல்ஸ் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காதிங்க. பட் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. பட் எல்லாத்த தெரிஞ்சாலுமே உங்களுக்கே தெரியும் நமக்கு எது பர்ஃபெக்டாக வருது, ஃபயரா இல்லை வாட்டரா இல்லை ஸ்மோக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கோர்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீங்கள் டொமஸ்டிக் சைடில் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதனையும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க எம்என்சி கம்பெனி போறீங்க, ஒரு பிக் கம்பெனிஸ் வந்து நீங்க கரியர் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்க எதுல ஸ்பெஷலைசேஷனா இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்க மேபி ஒரு ஃபயர்ல இருக்கிறீங்க இல்லைன்னா வாட்டர் ஸ்பெஷலைசேஷனா இருக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது பேச பேஸ்ட் ஆன் ஷார்ட்ஸா உங்களுக்கு தருவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி சொல்லலாம், இது வந்து வெரி காமன் ஃபார் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். நீ எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் கிரியேட்டிவிட்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லலாம். எஸ் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், காம்பிளும் இம்பார்ட்டன் தான். பட் அதையும் தாண்டி இந்த மெயின் மீனிங் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இஸ் கம்மிங் அண்டர் த எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ், ஏன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்சஸ் வந்து கொஞ்சம் பேசிக் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஃபுல் ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு காம்பில் இருக்கிறோம் அப்படின்னா காம்பில் நமக்கு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ஸோ ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுக்க மாட்டோம். அதிகபட்சம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஃபயர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எஃபெக்ட்ஸ் லைன் வந்துடும், அதை நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரியேட்டிவிட்டியான ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கிரியேட்டிவிட்டி ஃபுல் ஒர்க் அப்படின்னு நம்ம இந்த வேர்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரியேட்டிவிட்டி கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் அதை வந்து பாஸ். ஒரு ஃபயர் கேட்குறாங்க இல்லை இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கொடுத்து இந்த ஷார்ட்ல வந்து ஸ்மோக் ஆட் பண்ண அப்படின்னாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மாஸ்பியர் அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி அதில் ஸ்மோக் ஆட் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, வீண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசேஷன்ஸ் பண்ணி ஃபுல்லாக உங்களோட கிரியேட்டிவிட்டி மூலயமா தான் வந்து அந்த எஃபெக்ட்ஸை கொண்டு வர போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லேர்னிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கோர்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த நம்ம போயிட்டு இருக்க பார்த்து கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு அவுட்புட் வருதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யூ ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ கிரியேட்டிவிட்டியை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. கிரியேட்டிவிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங்ஸ் லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் எஃபெக்ட்ஸில் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி க்ரௌட் மல்டிபிகேஷன்ஸ் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டுடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க தான் வந்து க்ரௌட் அதையும் ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா பட் வே ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே சேம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி க்ரௌட் மல்டிபிகேஷன் இதை பற்றின விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சான்ஸ் அப்ளை பண்ணுங்க. வெரி லாஸ்ட் சியோ சியோ பாய்.